ஹாய் யூஸ் வெல்கம் டு பீஜிஸ் கானிக்கல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் பெப்பர் மசாலா, அதாவது காளான் பெப்பர் மசாலா. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி அது கீழே உள்ளது அந்த இதை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். 3 டொமேட்டோ, 3 வெங்காயம், பெப்பரு, ஏசரக்காய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஜிஞ்சிலி ஆயில், தாளிக்கிறதுக்கு மஞ்சள் தூள், உப்பு, சில்லி பவுடர் அண்ட் கறி லீவ்ஸ் தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம். ஸோ இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனது நம்ம ஆயில் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு ஆயில். இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதை வந்து நம்ம ஒரு பெப்பர் மசாலாங்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ணி நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஸோ சோம்பு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். ஸோ சோம்பு வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். டீப் ஃப்ரை ஆகி அது ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்து இந்த ஆயிலே நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். டீப் ஃப்ரை ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். ஆனியன் வதங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வதங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இஞ்சி பூண்டு விழுது. ஸோ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு தென் நம்ம நெளிக்க வச்சுருக்கோம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஃபைன் டேஸ்ட்டாக வரணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா காரம் அதிகமாக இருக்காது. ஏன்னா நம்ம பெப்பரும் சேர்க்க போகிறோம். தென் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பண்ணி விட்டு இப்போ வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதில் நான் வந்து 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படின்னா வாட்டர் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நிறையா வாட்டர் விட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிக்சிங் இந்த மசாலா மிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஏன்னா நான் வந்து ட்ரை கிரேவியாக தான் செய்ய போகிறேன். ஸோ நல்லா ட்ரை ஆகட்டும் இந்த மசாலா. இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மஷ்ரூம் தான் ஆட் பண்ணிக்கணும்.
ஏன்னா வாட்ரு நீங்கள் ட்ரையாக வேணும், வாட்ரு கம்மியாக கொடுத்தீங்கன்னா தான் மஷ்ரூமில் உள்ள வாட்டரும் இறங்கும். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு மஷ்ரூமோட குக்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு, 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். இது மஷ்ரூம் நீங்கள் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 பீஸாக போட்டுக்கோங்க. சின்ன மஷ்ரூமாக இருந்துச்சு அப்படின்னா 1 பீஸ் போட்டுக்கோங்க போதும். அதான் பார்க்க அழகாக இருக்கும், இதை எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு தென் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெப்பர் டேஸ்ட் அதோட காரம் பிடிக்கும் அப்படின்னா நிறையாவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. ஸோ லெட் இட் பாயில் அண்ட் கெட் ட்ரை. ஸோ இது பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நல்லா பாயில் ஆகிடுச்சு, நல்லா ட்ரை ஆகிட்டு கிரேவி, ட்ரை கிரேவியாக. ஸோ இந்த பதத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து செமி கிரேவியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரைஸு, சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னா ட்ரை கிரேவியாக இருக்கும். நீங்கள் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து ட்ரை கிரேவியாக தான் எடுக்க போகிறேன், சளி கிரேவியாக இல்லை. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை கிரேவி ஆகிடுச்சு, நல்லா நல்லா அழகாக இருக்குது. அதனால்தான் நம்ம காளான் காளான் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுல் எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான காளான் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.